பேரறிவாளன் தற்போது விடுதலையாகியிருக்கிறார். இதை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் பேரறிவாளன் தற்போது ஒரு சந்திப்பானது நிகழ்ந்திருக்கிறது. இது குறித்தான விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் நந்தினி இணைந்திருக்கிறார். வணக்கம் நந்தினி, இந்த சந்திப்பு குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருந்து பேரறிவாளனை விடுதலை செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் சென்னை விமான நிலையத்தில் அற்புதம்மாள், பேரறிவாளன் உள்ளிட்டோர் தமிழ்நாடு முதலமைச்சரை நேரில் சந்தித்து தமிழ்நாடு அரசின் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளுக்கு நன்றி தெரிவித்து வரக்கூடிய நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பேரறிவாளன் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மத்திய மாநில அரசுகள் எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்திருந்தன. அவரை விடுவிக்கும் அதிகாரம் யாருக்கு என்பது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் சார்பில் வாதங்களும் நடைபெற்றன. முன்னதாக இந்த வழக்கை பொறுத்தவரையில் கடந்த 11ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் நீதிபதி நாகேஸ்வர ராவ் தலைமையிலான நீதிபதிகள் டி ஆர் கவாய், ஏ எஸ் கோபண்ணா ஆகிய அமர்வு இன்று காலை 10:45 அளவில் தீர்ப்பை வாசித்தனர். அந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் முழுமையாக ஆராய்ந்த பிறகே தமிழக அமைச்சரவை தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளதாகவும், ஆளுநர் முடிவெடுக்காமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தது சட்டப்படி தவறு என்றும், பேரறிவாளன் விடுதலை மீண்டும் ஆளுநருக்கு அனுப்ப விருப்பம் இல்லை எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன்படி 161வது பிரிவில் முடிவெடுக்க ஆளுநர் தாமதப்படுத்தியதால் அரசியல் சாசன சட்டத்தின் 142 பயன்படுத்தி உச்சநீதிமன்றமே பேரறிவாளனை விடுதலை செய்வதாக இந்த தீர்ப்பு என்பதும் வழங்கப்பட்டது. 30 ஆண்டுகாலம் சிறையில் இருந்த பேரறிவாளன் விடுதலை செய்து உச்சநீதிமன்றத்து 3 நீதிபதிகள் அமர்வு வழங்கிய தீர்ப்பு பொறுத்தவரையில் அனைத்து கட்சி தரப்பிலும் தொடர்ச்சியாகவே வரவேற்பை பெற்றிருக்கிறது. இது தொடர்பாக அனைத்து கட்சி தலைவர்களும் தொடர்ச்சியாக தங்களுடைய வரவேற்பு மற்றும் பேரறிவாளன் அற்புதம்மாளுக்கு பாராட்டுகளை தெரிவித்து வந்த நிலையில் தற்போது சென்னை விமான நிலையத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரை அற்புதம்மாள், பேரறிவாளன் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் பேரறிவாளன் விடுதலை செய்ய வலியுறுத்தி பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அது மட்டுமல்லாமல் திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியிலும் பேரறிவாளன் விடுதலை செய்வதற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டதை அடுத்து உச்சநீதிமன்றம் இன்று வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பும் வரவேற்கத்தக்க தீர்ப்பாகவே பார்க்கப்படுகிறது. இதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் தான் சென்னை விமான நிலையத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரை அற்புதம்மாள் மற்றும் பேரறிவாளன் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் மீதம் இருக்கக்கூடிய 6 நபர்களையும் விடுவிக்க சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் என தமிழ்நாடு முதலமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். அந்த வகையில் முதலமைச்சர் ஏற்கனவே அரசு பயணமாக ஊட்டி, கோவை சென்றிருக்கக்கூடிய நிலையில் அவர் திரும்ப வரக்கூடிய 22ஆம் தேதி இரவு சென்னை வருகிறார். அதன் பின்பாக சட்ட வல்லுநர்களுடன் மீதம் இருக்கக்கூடிய 6 நபர்களை விடுதலை செய்வது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறார். அந்த வகையில் பேரறிவாளனை விடுவித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதை அடுத்து சென்னை விமான நிலையத்தில் பேரறிவாளனுடைய தாயார் அற்புதம்மாள் மற்றும் பேரறிவாளன் ஆகியோர் தமிழ்நாடு முதலமைச்சரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வருகின்றனர். நந்தினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.